வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம், எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கையில் ஒரு பைசா கூட தங்க மாட்டேங்குது, ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம். நீங்கள் வந்து மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இல்லைனா 50,000, 60,000, ஏன் 100,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, கண்டிப்பாக இதை யோசிச்சிருப்பீங்க. நம்ம பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது எவ்வளோ முக்கியமோ, அதை விட அதை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், அதை எப்படி சேமித்து வைக்கிறோம், குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம அதை எப்படி ஸ்மார்ட்டாக செலவு பண்ணுறோம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தான் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் கையில் பணம் தாராளமாக புரளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர்கிட்ட போன மாதம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கணக்கு கேட்டால் அதில் வந்து பாதி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மிச்ச பணம் வந்து எப்படி செலவாச்சு அது வந்து கண்டிப்பாக மறந்து போயிருக்கும். அதனால் நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாவையும் நோட் பண்ணி வைங்க, எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து மொபைல் ஆப்லாம் நிறைய இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு செலவு கணக்கையும் நோட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து அடுத்த மாதம் வந்து அந்த தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு மாதாந்திர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் செலவு இருக்குது. ஒன்று வந்து தேவைக்கான செலவு, அது வந்து ஃபிக்ஸட் செலவுன்னு கூட சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடகை, இபி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், காய்கறிகள், கிராசரி, ஸ்கூல் ஃபீஸ், கேஸ் பில், ஃபோன் ரீசார்ஜ், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் செலவுகள், மாதம் நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆசைக்கான செலவுகள், ரெஸ்டாரண்ட் போகிறது, வெளியே ஹோட்டல், சினிமா, ஷாப்பிங், இதெல்லாம் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆசைக்கான செலவுகள்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள். அது என்னென்னா, அந்த மாதம் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிஃப்ட் வாங்குறது, இல்லைனா மொய் எழுதுறது, ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் அப்பா ஆகிற செலவுகள், இது வந்து எதிர்பாராத செலவு. இந்த மாதிரி நம்ம மாதம் வர செலவை வந்து 3 பிரிக்கலாம். இப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அதை வந்து 4 பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 50%, 50% வந்து தேவைக்கான செலவுகள், அதாவது ஃபிக்ஸட் செலவுகளுக்கு வந்து 50% பணம் வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் செலவுகள், அதாவது என்டர்டைன்மெண்ட், ஆசைக்கான செலவுகளுக்கு வந்து 20%, எதிர்பாராத செலவுகள் இதுக்கு வந்து 10% நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒதுக்கி வச்சிடணும். மிச்சம் வந்து 20% பணம் வந்து நம்ம சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் மாதம் மாதம் 20% வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, 3rd category, அதாவது எதிர்பாராத செலவுகள் வந்து, ஒரு மாதம் நமக்கு அந்த பணம் செலவாகும், ஒரு மாதம் செலவாகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த மாதம் வந்து அந்த எதிர்பாராத செலவு ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து அந்த காசை திரும்ப எடுத்துடாதீங்க, அதை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் சேமித்து வச்சுட்டே இருங்க அந்த காசை. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக முடிவு எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அதை வாங்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அந்த பொருள் வந்து நமக்கு உண்மையாகவே தேவைப்படுதா இல்லையா அப்படின்னா அந்த 1 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா 1 வாரம் கழிச்சும் அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா அதை வாங்குங்க, இல்லைனா இல்லை அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னா அதை வாங்காமல் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும்னா அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே வாங்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு தேவைப்படுதா இல்லையா அப்படின்னு டைம் எடுத்து யோசிச்சு வாங்குங்க. அடுத்த 4th tip என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான டிப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டாக செலவு பண்ணுறது. ஓகே, எப்படி ஸ்மார்ட்டாக செலவு பண்ணுறது அப்படின்றதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து 1 நாளைக்கு அவரோட சம்பளம், அதாவது அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் 1 நாளைக்கு சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து ஊருக்கு போகிறாரு, ட்ரெயினில் வந்து அவர் போகிற ஊருக்கு வந்து 300 ரூபாய் டிக்கெட்டு. ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகும் அந்த ஊருக்கு வந்து அவர் போகிறதுக்கு. இதுவே ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 1000 ரூபாய். அவர் வந்து எதை வந்து சூஸ் பண்ணணும், எது வந்து ஸ்மார்ட்டான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃப்ளைட்டில் போகிறது தான். ஆனால் ட்ரெயின் வந்து சீப்பாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகிறது தான் வந்து ஸ்மார்ட்டான செலவு. ஏன்னா அவர்
ஃப்ளைட்டில் போனால் 1000 ரூபாய் டிக்கெட் செலவாகுது. ஆனால் ஃப்ளைட்டில் போனால் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஊருக்கு வந்து போயிடலாம் அவர். இதுவே ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகும், 24 hours ஆகுது. ஸோ அந்த நபர் வந்து ஃப்ளைட்டில் போனால் அன்னைக்கு அவரோட வேலைக்கு போய் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு நைட் ஃப்ளைட்டோ லேட் நைட் ஃப்ளைட்டோ விடிய காலையில் ஃப்ளைட்டோ பிடிச்சி அவர் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போயிடுறாரு. அதனால அவரோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து அவரை சம்பாதிச்சிடுறாரு. 1000 ரூபாய் அன்னைக்கு சம்பாதிக்கிறாரு, 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போயிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து அதில் லாஸ் கிடையாது. இதுவே அந்த நபர் வந்து ட்ரெயினில் போனாருன்னா அன்னைக்கு 24 மணி நேரம் அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும், அன்னைக்கு வந்து அவரால் வேலைக்கு போக முடியாது. அதனால் அவரோட 1000 ரூபாய் அன்னைக்கு வர வருமானம் கட் ஆகுது, மற்றும் ட்ரெயினோட டிக்கெட் விலை 300 ரூபாய். ஸோ அவருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் லாஸ் ஆகுது. ஓகே, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஸ்மார்ட்டான செலவு எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லியிருக்கேன். நம்ம சேமித்து வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம செலவு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் யோசித்து செலவு பண்ணணும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. நீங்கள் வந்து ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அதாவது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கார் லோன், பர்சனல் லோன், எந்த லோன்னாலும் இருக்கட்டும், ஒரு லோன் இருக்கும் போது இன்னொரு லோன் எடுக்காதீங்க. 2 EMI கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ நிறைய பேர் சொல்லலாம் என்னால் வந்து 2 EMI கட்ட முடியும். அந்த மாதிரி அதிக அளவில் உங்களுக்கு வருமானம் வந்துச்சுனாலும் அந்த ஃபஸ்ட் EMI அதாவது ஃபஸ்ட்டு லோனை ப்ரீ க்ளோஷியர் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா வர காசை சேர்த்து வச்சு ப்ரீ க்ளோஷியர் பண்ணிவிட்டு அடுத்த லோனை எடுங்க. ஒரே நேரத்தில் 2 லோன் வாங்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் சேர்த்து வைக்கிற பணத்தை கரெக்டாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்ஸ் செட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கட்டும், லாங் டேர்ம் கோலாக இருக்கட்டும், நான் வந்து இந்த டைம்குள்ளே நான் வந்து இதை செஞ்சிடுவேன், இந்த டைம்குள்ளே இவ்வளோ பணம் நான் சேர்த்து வைப்பேன், இல்லைனா இந்த டைம்குள்ளே நான் இதை வாங்கிடுவேன். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் கோல் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கோல் செட் பண்ணாதான் அது வந்து நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து பணத்தை சம்பாதிப்போம், பணத்தை சேர்த்து வைப்போம். அதனால் கோல் இல்லாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணிக்கோங்க, இந்த டைம்குள்ளே நான் இதை வாங்கிடுவேன் அப்படின்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் தாங்க மணி மேனேஜ்மெண்ட்டில் கிங்காக இருப்பீங்க. உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, உங்கள் கையில் பணம் தாராளமாக பொருளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.